மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள், உங்களை காணொளி வாயிலாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பிற்குள் செல்வதற்கு முன், இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் என்ற விருப்பத்தை கொடுத்து ஊக்கப்படுத்தவும். மேலும் இந்த காணொளி பிறருக்கும் சென்றடைய மறக்காமல் பிறருக்கு பகிரவும். மேலும் காணொளி பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்கவும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் இந்த காணொளிக்கு கீழே கமெண்ட் வாயிலாக உங்களது கருத்துக்களை தெரிவிக்கவும். நிச்சயமாக யாம் பதிலளிக்கிறோம். உங்களின் பேர் ஆதரவிற்கு எமது நன்றிகள் பல. இன்றைய தலைப்பில் யாம் உங்களுக்கு கூற இருப்பது இன்னொரு பூமியை பற்றியதான தகவல். ஆம், இதை பற்றி பல உளவு நிறுவனங்கள் ஆய்வு செய்துள்ளது. அதை பற்றி தான் இன்றைய காணொளி இருக்கப் போகிறது. உங்களுக்கு ஒரு தகவல் தெரியுமா? அண்டார்டிகாவை இராணுவம் சார்ந்தோ அல்லது ஆய்வுக்காகவோ எந்த ஒரு நாடும் தனதாக்கிக் கொள்ளக்கூடாது என்று சட்டம் உலக நாடுகள் மத்தியில் சமீபத்தில் வைக்கப்பட்டு கையெழுத்திடப்பட்டது. இது ஏன் என என்றாவது சிந்தித்ததுண்டா? அண்டார்டிகாவை சுற்றி அப்படி என்னதான் மர்மம் இருக்கிறது? சரி, அதற்கும் இந்த காணொளிக்கும் என்ன தொடர்பு? அதற்கு இரண்டாம் உலக போருக்கு முன்னும் பின்னும் நடந்த சில நிகழ்வுகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், அதற்கு கேஜிபி உளவு நிறுவனத்திடம் உலக போருக்கு பின் நாஜிக்களின் சில கோப்புகள் சிக்கின. நாஜிக்கள் அந்த கோப்புகளுக்கு ஓரியன் என்ற பெயரை வைத்திருந்தனர். ஓரியன் கோப்பை கேஜிபி பார்க்கும்போது அவர்களின் கண்கள் விரிந்தன. ஆம், அந்த கோப்பு முழுவதும் வரைபடங்கள், அதுவும் அண்டார்டிகாவை சுற்றிய வரைபடங்களாக இருந்தன. இதில் என்ன ஆச்சரியம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அண்டார்டிகாவை சுற்றி உண்மையில் அப்படி ஒரு நிலப்பகுதிகள் இல்லை. அதோடு அங்கு எழுதி குறிக்கப்பட்ட பெயர்கள் அவர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை அளித்தது. ஆம், பூமியின் அரைக்குளத்தில் அண்டார்டிகாவின் அருகில் ஒரு இடம் இருக்கிறது. அதை கோஆர்டினேட்டாக ஓரியன் கோப்பில் குறிக்கப்பட்டுள்ளது. அதுதான் அந்த நிலப்பகுதிக்கு செல்லும் வழியாக குறிக்கப்பட்டிருந்தது. அந்த கோஆர்டினேட்டை காணொலியின் இறுதியில் தருகிறோம். சரி, அந்த வரைபடத்தில் என்னவெல்லாம் இருந்தது? முதல் வரைபடத்தில் அஸ்கார்டு என்ற பெயருடன் பாரிய நிலப்பகுதி ஒன்றையும் குறிப்பிட்டிருந்தது. அதை சுற்றி சில கடல்களின் பெயர்களும் சில இடங்களின் பெயர்களும் குறிக்கப்பட்டிருந்தது. அதில் முக்கியமாக நியூ பெர்லின் என்ற இடமும் இருந்தது. அப்படியே அஸ்கார்டின் வலது புறத்தில் உள்ள நிலப்பகுதிக்கு லைபீரியா என்ற பெயரும் இடப்பட்டிருந்தது. அதன் அருகே கீழே ஃபெரா தீவுகள் என்ற சில தீவுகளுக்கு பெயர் இடப்பட்டிருந்தது. அதன் கீழே ஷம்பாலா என்ற பெயரும் குறிக்கப்பட்டிருந்தது. திபெத்திய துறவிகளின் நம்பிக்கையின்படி ஷம்பாலா என்பது தெய்வங்களின் நகரமாக கருதப்படுகிறது. ஆம், அப்படி ஒரு நகரம் இருப்பதாக இன்னும் அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அது சூட்சும கண்களில் இருந்து மறைக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக அவர்களின் நம்பிக்கை. ஆனால் பூமியின் மேற்பரப்பில் நீங்கள் எங்கு தேடி பார்த்தாலும் அப்படி ஒரு நகரத்தை பற்றியோ அல்லது யாம் விவரித்த கண்டத்தை பற்றியோ எங்குமே இருக்காது. ஆம், ஷம்பாலா பற்றியோ ஒரு கூடுதல் தகவல்கள். அரச குடும்பங்கள் இவற்றை மறைமுகமாக திரைப்படங்களின் வாயிலாக வெளிப்படுத்தவும் செய்திருக்கிறார்கள். ஆம், உதாரணமாக ஆஸ்கார்ட் பற்றி மார்வல் படங்களில் காட்டப்பட்டிருக்கும். அங்கு உள்ளவர்களை கடவுளை போன்று சித்தரித்து கதை அம்சம் எழுதப்பட்டிருக்கும். அதோடு ஷம்பாலா, இந்த பெயரை கவனமாக பார்ப்போம். நீங்கள் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தை பார்த்திருந்தால் புரியும், இந்த சொல் அந்த படத்தில் சாதாரணமாக தோன்றியது போல் தோற்றமளிக்கலாம். ஆனால் அது உண்மையல்ல. படத்தில் கமர்தாஜில் உள்ள வைஃபையின் கடவுச்சொல் ஷம்பாலா என்று குறிக்கப்பட்டிருக்கும். இது ஒரு தற்செயலான வார்த்தையாக தோன்றியிருக்கலாம், ஆனால் அது உண்மையில் மிகவும் ஆழமான பொருளை கொண்டுள்ளது. மற்றும் இந்து மத புராணங்களின் நம்பிக்கையின் அடிப்படையிலும் திபெத்திய துறவிகளின் நம்பிக்கையின் அடிப்படையிலும் இந்த பெயரானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்து மத நூல்களின் அடிப்படையில் கல்கிதான் இறுதி அவதாரம். ஷம்பாலா என்பது கல்கியின் பிறப்பிடம். கமர்தாஜின் மற்றொரு பெயராகத்தான் ஷம்பாலாவை குறிப்பிடுகிறார்கள். கல்கி என்பது காலத்தை குறிக்கும் சொல், அதாவது காலத்தை கட்டுப்படுத்துவது. மார்வல் படத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கதாபாத்திரமும் காலத்தை கட்டுப்படுத்தும். கமர்தாஜ் ஒரு புதிய அவதாரத்தை பெற்றெடுக்கிறது, அதுதான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். அதாவது மாய பிரபஞ்சத்திற்கு ஒரு புதிய நம்பிக்கை கதிராக அந்த கதாபாத்திரம் இருக்கும். இதெல்லாம் தற்செயலாகவோ அல்லது கற்பனையாகவோ இவற்றை காட்சிப்படுத்தவில்லை. மாறாக அனைத்திலும் ஒரு குறியீடுகள் உள்ளது. இதில் காலச்சக்ரா பற்றி வரும். ஐ ஆஃப் அகமோட்டாவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு எல்லையற்ற நேர சுழற்சி பற்றி படத்தில் வரும். இதேபோல் இந்துக்களும் பௌத்தர்களும் காலச்சக்ரா என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் காலச்சக்கரம் இருப்பதை நம்புகிறார்கள். ஆம், காலச்சக்ரா காலத்தை பின்னோக்கி முன்னும் பின்னும் திருப்பி பல்வேறு வழிகளில் கையாளும் ஆற்றல் பெற்றிருந்தது. படத்தில் அதை தொடர்பு படுத்தும் காட்சிகளும் பல உள்ளது. இப்படியாக படங்களின் வாயிலாக பல விஷயங்கள் கடத்தப்பட்டுள்ளது. சரி, மீண்டும் அந்த வரைபடங்களுக்கு வருவோம். இந்த வரைபடங்கள் நாஜிக்களால் எப்படி எழுதப்பட்டது?
இரண்டாம் உலகப் போர் உருவாகும் முன் ஒரு இராணுவ பட்டாலியன் ஹிட்லரால் அனுப்பப்பட்டது. அவர்கள் திபெத் மற்றும் இந்தியா முழுவதும் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். அதன் மூலம் கண்டறிந்து தகவல்களை ஹிட்லருக்கு தெரியப்படுத்தினார்கள். அதில் இன்னொரு இடமும் இருந்தது. அதற்கான கோஆர்டினேட் தான் தற்போது நீங்கள் திரையில் காண்கிறீர்கள். இந்த இடமானது தென்னிந்தியாவின் கிழக்கே கடலில் மூழ்கிய ஒரு மலைத்தொடராகும். இந்த மலைத்தொடருக்கான ஆதாரங்கள் முதலில் நாகாலாந்து பகுதிகளிலும் பிறகு ராமேஸ்வரம் பகுதிகளிலும் அவர்களுக்கு கிடைத்தன. அந்த மலைத்தொடருக்கு செல்ல ரகசிய சுரங்கம் நாகாலாந்து மற்றும் ராமேஸ்வரத்தில் இருப்பதை அறிந்து அதை தேடி பல நாட்கள் ஆய்வுகளில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. கடைசி வரை அவர்களுக்கு எந்த சுரங்க நுழைவாயிலும் கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டு அந்த ஆய்வறிக்கையை ஹிட்லரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஹிட்லர் அதனை அதோடு விடவில்லை. அவரின் தீர்க்கமான நம்பிக்கையின் காரணமாக ஒரு நீர்மூழ்கி கப்பலை ஒன்று எடுத்துக்கொண்டு அந்த மலைத்தொடருக்கு செல்ல உத்தரவு பிறப்பித்தார். இவை அனைத்தும் ரகசிய திட்டமாக அந்நாட்களில் நடந்தேறியது. அந்த மலைத்தொடரையும் நாஜிகளின் பட்டாலியன் அடைந்து ஆய்வுகளை மேற்கொண்டு சில ரகசிய சுரங்கங்களையும் சில வரைபட குறிப்புகளையும் அங்கிருந்து ஆய்வின் மூலம் பெற்றது. அந்த சுரங்கத்தின் வாயிலாக போக முடியாத சூழல் இருப்பதால் நேரடியாக அந்த வரைபடம் குறித்த இடத்தை தேர்ந்தெடுத்து ஆய்வுகளை மேற்கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்தது. அதன் இறுதி பயணம் தான் அண்டார்டிகா நோக்கி நகர்ந்தது. இன்னொரு நவீன அறிவியலாளர்கள் குழுவும் அந்த அண்டார்டிகா பகுதியை வந்தடைந்தது. இதுவரை பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அந்த அண்டார்டிகாவில் இராணுவ முகாம் அமைத்து அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டனர். அங்குதான் ஹிட்லரின் நவீன உலகப்போர் ஆயுதங்கள் கண்டறியப்பட்டன. இவை அனைத்திற்கும் அந்த ஆய்வுகளில் பெறப்பட்ட தகவல்களே காரணம். இன்னும் கூடுதல் அறிவை பெற குறிப்பிட்ட அந்த நிலத்தை அடைய வேண்டும் என்று பல ஆய்வுகள் நிகழ்த்தியது. இறுதியாக அந்த இடத்தை அடையும் வாயிலையும் கண்டறிந்தது அந்த குழு. அதற்கான கோஆர்டினேட்ஸ் தான் தற்போது நீங்கள் திரையில் காண்கிறீர்கள். இந்த இடத்தில்தான் கடலுக்கடியில் நுழைவாயிலை கண்டுபிடித்தார்கள் அந்த ஆய்வுக்குழு. ஆம், அதுதான் இன்னொரு உலகிற்கான நுழைவாயிலாகும். அவர்கள் அதன் பிறகு என்ன ஆனார்கள் என்ற விவரம் அந்த ஓரியன் குப்புகளில் இல்லை. சரி, இன்னொரு சமீபத்திய சம்பவம் ஒன்று உள்ளது. சமீபத்தில் ரஷ்யாவின் பால்டிக் கடற்படையின் அட்மிரல் விளாடிமிர்ஸ்கி அண்டார்டிகாவின் நீர்மண்டலங்களை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டிருந்தது. அது அதன் நீர்மண்டலங்களை ஹைட்ரோகிராபிக் மூலம் ஆய்வு செய்தது. இந்த கோஆர்டினேட்ஸ் உள்ள இடத்தை தான் தற்போது அது குறிப்பிட்ட ஆய்வு செய்தது. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இரு நாடுகளுக்கும் இந்த இடத்தை பற்றியும் அதன் அமைப்பை பற்றியும் பல ஆண்டுகளாக ரகசிய ஆய்வை மேற்கொண்டு வருகிறது. அந்த கோப்புகளின் குறிப்புகளை வைத்து கிட்டத்தட்ட கடலுக்கடியில் இருக்கும் நிலத்தடி நுழைவாயிலையும் அதோடு அதை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த முன்னாள் நாஜி இராணுவ தளங்களும் கண்டறியப்பட்டுள்ளது. சரி, இப்போது இதை பற்றி நீங்கள் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? நாகர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தது அந்த மலைத்தொடரில்தான். அதுதான் அவர்களின் நாகலோகமாக இருந்தது. அதற்கு பிறகு அவர்களுக்கு ஓர் இணை உலகம் கொடுக்கப்பட்டது என்று யாம் கூறியிருந்தோம் அல்லவா? அங்கு சென்று அவர்கள் வசிக்கத் தொடங்கினார்கள். அந்த இணை உலகத்தின் நுழைவாயில்தான் நாஜிக்களால் அண்டார்டிகாவில் கண்டறியப்பட்ட ஒன்று. மீதமிருந்த பெரும்பான்மையான நாகர்கள் அங்குதான் வசிக்கிறார்கள். அவர்கள் மனித பிறப்பை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில் இருந்து இன்னொரு பூமிக்கு சென்றவர்கள். செல்லாத நாகர்களின் தலைமை குழுதான் தற்போது இந்த உலகை மறைமுகமாக ஆட்டிப்படைக்கின்றன. மீண்டும் அந்த மறைமுகமாக ஆட்டிப்படைக்கும் அந்த குழுவை பற்றி இன்னொரு காணொளியில் யாம் சந்திக்கின்றோம். அதுவரை யாம் இணையதள போராளிகள், நன்றிகள் பல.